ஆட்டோட ஈரல் அடுத்த ஸ்பேர் பார்ட்ஸு இதை வந்து சுக்கா பண்ண போகிறோம். ஸோ இது கிட்னி ஹார்ட்டு மண்ணீரல் சுவரொட்டி அனிமிக்காக இருக்கவங்க ரீசெண்டாக ஏதாவது பெரிய ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டன்ட் ரெக்கவரி இருக்கும் மண்ணீரலில். இது நம்ம ஊரில் நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஸோ அதை வந்து சாப்பிட மாட்டுறாங்க. பட் உண்மையாகவே அது ரொம்ப ஹெல்த்தி. நீங்கள் தமிழ்நாட்டில் சவுத் சைட் போனீங்கன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இதுதான் ஆக்சுவல் ஈரல் லிவர். இந்த ஊரில் வந்து லங்ஸ் வந்து செல் பண்ணக்கூடாது. ஸோ லங்ஸ் வந்து நம்ம ஊரில் சென்னையில் வந்து நொரட பான்னு சொல்லுவாங்க. ஸோ பட் எனக்கு பிடிக்காது, நல்லா இருக்காது. அது கொஞ்சம் ஹார்டராக இருக்கும், சூவியாக இருக்கும், பபுள் கம் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பெருசாக யாரும் அதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதோடய விலையும் கம்மி. இந்த ஊரில் வந்து அது ரெஸ்ட்ரிக்டட், செல் பண்ணுறது வந்து இல்லீகல். ஸோ தேங்காய் எண்ணெய், எங்கள் ஊர் வெதருக்கு வந்து தேங்காய் எண்ணெய் இப்படி தான் இருக்கும், எப்பயுமே ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருக்கும். சம்மரில் ஒரு 2 மாதம் மட்டும்தான் எண்ணெய் கரைஞ்சிருக்கும், மற்ற எல்லா மாதமும் தேங்காய் எண்ணெய் வந்து க்ரீம் மாதிரி தான் இருக்கும். லிவர் சுக்காக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் பட்டை போட்டுக்கோங்க. அப்புறம் லவங்கம் கொஞ்சம், சீரகம், சீரகத்துக்கு அப்புறம் சோம்பு, பெப்பர், இஞ்சி போட்டுக்கோங்க, பூண்டு, அப்புறம் வெங்காயம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கிழங்கு மஞ்சள், காஞ்ச மிளகாய், தேங்காய். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட ஓன் ரெசிபி, ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கும். நான் மதுரையில் நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன். ஸோ மதுரையில் சாப்பிட்ற ஈரல் சுக்கா மாதிரியே டேஸ்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக டெஃபினட்டாக இந்த மசாலாவை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா இதுலேயே நீங்கள் ஈரலுக்கு பதில் மட்டன் போட்டிங்கன்னா மட்டன் சுக்கா. எங்கள் வீட்டுக்கு வர எல்லாருமே நிறைய பேர் கேட்குறது வந்து இந்த ரெசிபி தான், இது எப்படி நீங்கள் செய்வீங்க அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஆற வச்சு அரைச்சிட்டா மசாலா ரெடி. ஈரல் சுக்கா கத்திங்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சோண்டு நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க, கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம். இப்போவே அந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லும் அந்த நல்லெண்ணெய் ஸ்மெல்லும் சேர்ந்து வருது. சுக்கா ஸ்மெல் இப்போவே வர ஆரம்பிச்சிச்சு, நல்ல ஸ்மெல்லு. ஸோ சுக்காக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் மிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ அந்த மசாலா, அரைச்சி வச்சிருந்த மசாலா, குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், அடுத்தது தக்காளி, எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் நீங்கள் ஈரலை போட்டுடலாம். இந்த ஈரல் சுக்காக்கும் மட்டன் சுக்காக்கும் ஒரு வித்தியாசம். ஈரல் சுக்காலாம் நீங்கள் ஈரல் அப்படியே போட்டுடலாம், மட்டன் சுக்காலாம் மட்டனை நீங்கள் வேக வச்சு தான் இந்த சுக்காவில் மசாலாவில் போடணும். இப்போ இதில் நாங்கள் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு
மூடி போட்டு நல்லா வேக வைங்க அப்பதான் நல்லா வேகும் கடைசியா கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் கொத்தமல்லி அவ்வளோதாங்க ரெடிங்க